இப்போ வந்து நாங்கள் ரூம்லேருந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகி கிளம்பி எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா நைட்டு நாங்கள் தூங்கும் போதே டைம் வந்து ஒரு 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ லேட்டாக இருந்துச்சு, 6 o'clock அந்த மாதிரி தான் இப்போ எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் தொடங்குவோம். பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிட்டே வந்துட்டோம், சர்ச் தாண்டி வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாஷ்ரூம் போகலாம் ரோடில் அப்படின்னும் போது அவங்க இல்லை இல்லை வேணாம் எங்கள் வீட்டில் வந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இந்த மாதிரியும் இருக்காங்க, சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் தான் நடந்திருக்கோம். டைம் வந்து இப்போ 4:04. இன்னும் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஒரு சமயம் பார்த்தா ஓகே நடந்துடலாம் அப்படின்னு தோணுது, ஒரு சமயம் எப்படி நடக்க போகிறோமோ அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு செம்ம வெயில், மதியானம் எங்களால் நடக்க முடியல. எனக்கும் வந்து வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. நேற்றும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணணுனால என்னால் போட முடியல. ஸோ பார்ப்போம் நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகும் அப்படின்னு. டைம் இப்போ 7:40 ஆகுது. இப்போ தான் நானும் அம்மாவும் கரெக்டாக அந்த பாண்டிச்சேரி எக்ஸிட் ஆர்ச்சுக்கிட்ட வரோம். காலையில் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதுனால இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 10:30க்குள்ளே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். கடலூர் ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே நமக்கு இந்த லாஸ்ட்டு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டப்பு தான், சரியான மலை. போகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமான்னு கொஞ்சம் டைலமாக இருக்குது. ஏன்னா போகலான்னா நான் கவர்லாம் எடுத்து நான் ரெடி ஆகணும். பாப்பா இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா டிசைட் பண்ணுவேன். இதுதான் வந்து நாங்கள் நடந்து போகிறப்ப யூஸ் பண்ணுறது ரெயின் கோட். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இதை எப்படி வேர் பண்ணும் அப்படி. இதோட மல்டிபர்பஸ் யூஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.